தங்கம் உயிரோட வேணும். திட்டம் என்ன? 3000 மைல் இந்த ஐஸ்லயே ஓடிடலாம்னு நினைச்சியா? இங்கேயே வம்பு காட்டணும். கூட்டு வாங்க. ஆச்சரியமா இருக்கு. என்ன, அவங்க ஆயுத பெட்டியை திருடின போது யாரும் ட்ரேஸ் பண்ணிட கூடாதுன்னு டிராக்கிங் பீக்கான ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப அது ஆனா இருக்கு. நம்ம பையன் வேலைதான். மூணு கடிச்சிருச்சு. வார்ஹெட்ஸ் ஏவுகணைக்கு எடுத்துட்டு போ. ஒரு மணி நேரத்துல இங்கிருந்து அனுப்பி ஆகணும். அனுப்பிடலாம். என் மனச கவர்ந்த இளவரசி, உனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லையே? வேடிக்கையா இருக்குல்ல? காதலிச்சவன் ஒருத்த, கல்யாணம் பண்ணவன் இன்னொருத்த, ஆனா இவ இருக்க போறது என்னவோ கடைசி வரைக்கும் என்னோட கண்ட்ரோல்ல தான். இனிமே உனக்கு சந்தோஷமா இருக்க போறதில்ல. ஏற்கனவே என் சந்தோஷம் போயிடுச்சு. அண்டர் வாட்டர் கேமரால இருந்து வீடியோ ஆன்லைன்ல வந்துகிட்டு இருக்கு. லாதி பனிமலைக்கு கீழே ராணுவ கூடாரத்தை அமைச்சிருக்காங்க. அருமையான இடம் அது. தற்காப்பு கேட்டது கண்டுபிடிக்க முடியாதது. டியூக் அங்கதான் எங்கேயாவது இருக்கணும். அந்த வார்ஹெட்ஸ் நாம உள்ள போக ஏதாவது வழி தேடி ஆகணும். எலிவேட்டர் கேபிள் மேல் புறத்துல வழி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அவசரப்படாதீங்க, நாம சோனார் வழியா பாக்கலாம். ஐஸுக்கு அடியில டனல்ஸ் போயிட்டு இருக்கு. கவனிங்க, அவங்க சப்மரீன் வச்சிருக்காங்க. ஹே என்னது? மிசைல் டியூப்ஸ். நானோமைட் வார்ஹெட்ஸ்க்காக தான் இருக்கும். எங்களை மேல கூட்டிட்டு போ. நான் வெளியே இருந்து அவங்க கவனத்தை தர்சனம் தருக்குற அதை பயன்படுத்தி நீங்க எப்படியாவது அந்த கூடாரத்துக்குள்ள போங்க. டியூக்க கண்டுபிடிச்சு வார்ஹெட்ஸ் மீட் போ. கெட்டவங்களை சாதரிக்கும். காலை 6 மணிக்கு இருக்கிறவங்களை அவங்கவுங்க நாடுகளுக்கு திரும்ப சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. அப்படி இருந்தும் அந்த ஆர்டர்ஸை எதிர்த்து நான் ஒரு காரியம் செய்யணும்னு இருக்கேன். அதுக்கு நீங்க யாராவது ஒத்துழைப்பு தர வேண்டாம்னு நினைச்சா நீங்க இங்க இருந்து போகலாம். நான் தடையா இருக்க மாட்டேன். வெரி குட். அந்த வாகனத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? ஓ, தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்க போல இருக்கு. தட்ஸ் குட். உன்ன மாதிரி ஆளுங்களை தான் எனக்கு பிடிக்கும். என்கிட்ட சொல்றதுல ஒண்ணும் இல்லையே. இன்னும் புரிஞ்சுக்கலையா? நான் ஒரு பிசினஸ் மேன், அதை பயன்படுத்த போறேன். அதை ஏவி விட்டா கோடிக்கணக்கான மக்கள் இறந்து போவாங்க. இதனால உங்களுக்கு என்ன லாபம்? இந்த கிரகத்துல இருக்கிற ஆண் பெண் குழந்தை எல்லாருக்கும் பயத்தை ஏற்படுத்தும். அப்பதான் எவங்கிட்ட சக்தி இருக்கும் அவனுக்கு அடங்கி போவாங்க. உங்ககிட்ட இல்ல, என்ன பார்த்து இல்ல, திட்டத்தை இன்னும் நீ சரியா புரிஞ்சுக்கல. அப்ப சொல்லுங்க. சஸ்பென்ஸ் நான் உடைக்க விரும்பல. விருந்தாளிங்க, என் நேனோ டெக்னாலஜிக்கு பின்னாடி இருக்கிற ஜீனியஸ் அறிமுகப்படுத்துறேன். ஜீனியஸா? என்ன ரொம்ப புகழ்றீங்க. ஏவுகணைக்குள்ள நேனோமைட்ஸ் வார்ஹெட் லோட் பண்றதுதான் நீங்க இப்போ பாக்குறீங்க. இதோட வேகம் 5 மடங்கு அதிகமாகும் போது ஜோபோட தொழில்நுட்பத்தால கூட இதை தடுக்க முடியாது. சரி, யார் இது? வேலைக்கு புதுசா? எதுக்கு புதுசா இருந்தாலும் பழைய ஆள் தான். இவனை நம்ம வேலைக்கு தயார்படுத்துற.
டீம் நல்லா கேட்டுக்குங்க. நான் ஜெனரல் ஹாக். நீங்க வேலையை தொடங்கலாம். திரும்பவும் சொல்றேன், நீங்க வேலையை தொடங்கலாம். குட் லக் ஜோஸ். கூட நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நான் இங்கிருந்து பார்த்தாகணும். ஏதாவது தெரியுதா? இல்ல, ஸ்கேனர்ல எதுவும் தெரியல. குளிர் இந்த இடத்துல பயங்கரமா இருக்கு. அது நைட்ரேபன், அவங்களாவே உருவாக்கி இருக்காங்க. அருமையா இருக்கு. மக்களை எல்லாத்தையும் வச்சிருக்கா. இந்த கிரகத்துல இருக்கிற ஆயுதங்கள்ல 70% தயாரிக்கிறது மார்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான். 70%? இது உனக்கு தெரியுமா டியூக்? மெக்கலன் திட்டத்துல 2 பகுதிகள் இருக்கு, வாழ் மற்றும் கேடயம். வாழ் ஆயுதங்களை உருவாக்கி விற்பனை செய்யும், கேடயம் பாதுகாப்பு நுட்பங்களை உருவாக்கும். அதாவது உயர்தர பதுங்கு குழிகள். நம்மள அணு ஆயுத தாக்குதல் இருந்தும் நானோமைட் தாக்குதல் இருந்தும் பாதுகாக்க அது உதவி செய்யும். துரதிருஷ்டவசமா நான் ஒதுங்கின அந்த பதுங்கு குழி ஒரு மாடல் தான். யார் நீங்க? நீ செத்து போயிட்டேன்னு நினைச்ச, ஆனா உன இறுதி ஊர்வலத்தை நானே பார்த்தேன். ராணுவ அணிவகுப்போட துப்பாக்கி குண்டுகள் முடிஞ்சு, ஆனா தன் கையில தேசிய கொடியை மடிச்சு வச்சிருந்தான். ஏன் நீ திரும்ப வரல? ஏன்னா எனக்கு புது வாழ்க்கை கிடைச்சது. ஆராய்ச்சி